என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, என்ன சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும், அப்படி தான் நான் பார்க்குறேன். கட்சிகள், கூட்டணிகள், தேர்தல், அந்த தாக்கத்தை பற்றி நம்ம கவலைப்படலாம். ஒரு தாக்கம் இருக்கலாம். நமக்கு இருக்கிற கவலை வந்து ஒரு சமூக தாக்கம் இதனால் என்ன ஏற்படும், ஏற்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏனென்றால் சமூக நீதியை விரிவாக்க வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் ஆசைப்படுகிற போதே சமூக நீதியை ஒழித்து கட்டுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ முதல் விஷயம் ரவிக்குமார் சொன்னது தான் நான் சொல்ல நினைக்கிறேன். பொதுத்துறையை காலி செய்வதன் மூலமாக இடஒதுக்கீட்டுக்கு வாய்ப்பு இருக்கிற அந்த பரப்பு சுருக்கப்படுகிறது. முழுக்க எல்லாமே தனியார் மயமாக்கப்படுகிறது. தனியார் மயம் யார் செய்தாலும் அது சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதி பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது. இரண்டாவதாக இந்த நீட் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டை எங்களுக்கு விளக்கு கொடுங்கள்னு தான் கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் நீட்டே வேண்டாம், எங்கேயுமே வச்சுக்காதீங்கன்னு கேட்கல. இப்போ இந்த மற்ற கட்சிகளோட சமூக நீதி கூட்டமைப்பில் திமுக கலந்து பேசுகிற போது அங்கே கோரிக்கை வைக்க முடியும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வச்சுங்க, எங்களுக்கு வேண்டாங்க, அதை ஆதரிக்கலாம். தமிழ்நாட்டில் நீட்டு விளக்கு தானே கேட்குறோம். நம்ம போட்டுக்கிற சட்டமே நீட்டு விளக்கு சட்டம் தான், நீட்டு ஒழிப்பு சட்டம். அதில் பல கட்சிகள் ஆதரிக்கிற தன்மையில் இருக்குது. அதான் அந்த அதான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் நீட்டு விளக்கை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்பதை தெளிவுபடுத்தலாம். அதுக்கான ஒரு பொது கருத்தை உண்டு பண்ணலாம். அடுத்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த இடஒதுக்கீட்டில் மண்டலக்குழு பரிந்துரை, அதுக்கு பிறகு வந்த பல்வேறு இடஒதுக்கீட்டு திட்டங்கள் எல்லாத்துலேயும் வர்ற பிரச்சனை என்னென்னா, இடஒதுக்கீட்டினுடைய விகிதத்தை, அளவை தீர்மானிக்கிற உரிமை மாநிலத்திற்கு வேண்டும் என்பது. இதை போய் அவங்க அங்கே இப்போ கலைஞர் இருக்கும்போதே இந்த இதை சொன்னார் அவர். மாநிலத்துக்கு இந்த உரிமை கிடைக்கும்போது தான் உண்மையிலேயே சமூக நீதி முழுமை பெறும். இப்போ மேற்கு வங்கத்தில் இடஒதுக்கீடே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்படி இல்லை. நீ உனக்கு வேண்டாம், உங்கள் சமூகத்தில் அப்படி இல்லை, ஜாதி இல்லை, ஜாதி ஒதுக்கீடு இல்லைன்னா அது உங்கள் மக்களுடைய பிரச்சனை. அது எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டும், தமிழ்நாட்டுக்கு முழுமையாக வேண்டும். மண்டலவே என்ன சொல்கிறாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, 27 விழுக்காடுக்கு மேலே போனால் நீதிமன்றத்தில் போய் மொத்தம் 50 மேலே போயிடுச்சுன்னு அடிச்சிருவாங்க, அதனால் நாங்கள் சுருக்கி கொடுக்குறோங்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து 69% கொண்டு வருகிற போது ஒரு மனதான ஆதரவு கொடுத்தாங்க. இங்கே இப்போ அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. இதை முன்னெடுக்கிற திமுகவே இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு, அதாவதுங்க ஒரு கட்சியினுடைய விவகாரமாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் இம்பேக்ட் பற்றி நம்ம பேச முடியாது. நான் சொல்கிறது சமூக தாக்கம் பற்றி பேசுகிறேன். மற்ற எல்லா கட்சிகளையும் காட்டிலும் தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதிக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிற தகுதி திமுகவுக்கு உண்டு. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று வர்ற பிரச்சனை அல்ல, காலங்காலமாக வருகிற ஒரு பிரச்சனை. இல்லை திமுகவினுடைய பங்களிப்பு இருக்கிறது. இப்போ அதில் குறைகள் இருக்குது, எங்களுடைய விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு செய்தி. ஆனால் ஒரு காலம் பாஜகலாம் போய் திமுக கேள்வி கேட்குற நிலையே இல்லை. ஏன்னா இந்த இடபிள்யூஎஸ் பற்றி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ரவீந்திர பட் சொல்லியிருக்கிற அந்த கருத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். ரவீந்திர பட் சொல்கிறாரு, இந்திய குடியரசினுடைய வரலாற்றிலேயே ஒரு சலுகையை அறிவித்து அந்த சலுகை இன்ன பகுதி மக்களுக்கு மட்டும் பொருந்தாது என்று சொல்லியிருக்கிற மோசமான ஒரு முடிவு தான் இடபிள்யூஎஸ். அவர் சொல்கிறார், பொருளியலாக ஏழைகளாக அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், கொடுங்க, அது ஒரு பொருளியல் அளவுகோல். ஆனால் அதே பொருளியல் நிலையில் இருக்கிற இன்னாருக்கு கிடையாது. யாருக்கு, அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த ஒதுக்கீடு இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது, எம்பிசிக்கு கிடையாதுன்னு சொல்லுவதன் மூலமாக மக்களுக்குள் பாகுபாடு காட்டுறீங்க, சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டுறீங்க. எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் மாறுபட்டு தீர்ப்பளித்த ஒரு நீதிபதியினுடைய கோட் பண்ணுறீங்க, அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இருக்கிறாங்களே, இது சரியானது தான். இப்போ எது வந்து சமூக நீதிக்கு சாதகமான தீர்ப்போ அதை நான் எடுத்து காட்டுறேன். பெரும்பான்மை விரோதமான தீர்ப்பை நான் எதுக்கு எடுத்து காட்டணும்? அவங்க சமூக நீதிக்கு விரோதமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க பெரும்பான்மையாக. இப்போ அது மட்டும் இல்லையே, இதுக்கு பிறகு காங்கிரஸ் நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதை கவனிங்க. ராய்ப்பூர் கூட்டத்தில் என்ன தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தீர்மானம் போடுறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இடபிள்யூஎஸ் ஷுட் அப்ளை டு ஆல் பீப்புள், எல்லாருக்கும் அப்ளை ஆணிச்சுன்னா என்னாகும், அப்போ தான் வந்து இந்த இடபிள்யூஎஸ்னுடைய திட்டம் இருக்குது பாருங்கள், இக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி பேக்வேர்டு கிளாஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்ட வரையறையை ஏமாற்றி விட்டு, அதுக்கு தான் அதில் வந்து சோஷியல் எஜுகேஷன் வார்த்தையே இல்லை,
இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பேக்வர்டுங்கிற வார்த்தையும் கிடையாது. இதை தவிர்க்கிறதுக்காக தான் அதை கொண்டு வர்றாங்க.